வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு குடை வடிவினர் பயில் வழி வளமுற இரையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தினமே ஒரு ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எப்பவுமே கோயிலில் போய் நமஸ்காரணம் பண்ணுறது, எந்த இடத்துல நமஸ்காரணம் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அந்த கோயிலில் போய் நமஸ்காரணம் பண்ணுறது சில பேர் பார்த்துட்டேன்னா கோயில் சன்னிதானத்தில் பண்ணுவான், அப்படி பண்ணக்கூடாதுங்க. அதே சமயத்தில் நமஸ்காரம் பண்ணும்போது பின்னாடி என்ன தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணுமா, இந்த பக்கம் நவகிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நமஸ்காரம் பண்ணமா, இந்த பக்கம் அம்பாள் இருக்காள், இல்லை என்ன தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக நமஸ்காரணம் பண்ணுறது எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கொடிக்கம்பம் அதாவது ஸ்வதஸ்தம்பத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம நமஸ்காரணம் பண்ணணும். மற்ற இடங்களில் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது கோயிலில் மூலவருக்கு அங்கேயே அந்த தெய்வம் வந்து இருக்கும், மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுவாமியை. அதை தவிர விசேஷ காலங்களில் வெளியில் தேரில் போகக்கூடிய தெய்வத்திற்கு உற்சவர் என்று பெயர், உற்சவர் என்று பெயர். அவர் உற்சவமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே வருடம் பூரம் பார்த்துட்டேல்னா சுவாமியை கோயிலில் போய் பார்ப்போம். ஆனால் உற்சவமூர்த்தியாக பகவான் நம்மளையே வந்து பார்க்கக்கூடியவராக இருப்பார். அது உற்சவ காலத்தில் மட்டும்தான் அது நிகழும். அவருக்கு உற்சவர் என்று பெயர். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் இறைவனுடைய நட்சத்திரமாகவும், திதிகள் சில திதிகள் இறைவனுக்கு உகந்த திதியாகவும் நம்ம கொண்டாடப்படுகிறோம் இல்லையா. அப்படி நவமி, இந்த நவமி அப்படிங்கிற திதி எந்த தெய்வத்துக்கு உகந்தது? இந்த நாமத்தை சொன்னாலே போதும் நம்மளுடைய பாபங்கள் போகும் அப்படிங்கிறது காஞ்சி மகாபெரிவா சொன்னது. அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட அந்த நாமம், அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 11ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், இன்றைய திதி தசமி, காலை 6:54 வரை. பின்பு ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம், தனுர்ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி நல்ல நாளுங்க. தசமி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏகாதசி. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம் இரவு வரைக்கும் இருக்குது, 8:00 6:00 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஆயில்ய நட்சத்திரம் வந்துடுது. இந்த விசேஷகரமான நாளில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்த நாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, பக்திமயமான தினம், எல்லா காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி இருக்கும். இறைவன் பேரில் தீராத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மனசங்கடங்கள் யதார்த்தமாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் போகும். பணம் சம்பந்தமான எதிர்பார்ப்பில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தருங்க. சில நேரம் ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். அது இன்றைய தினத்தில் அது அதீதமாக இருக்கும். காலை வேலைகளில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி அன்பர்களே, பரிசுகள் வந்து குவியும். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதே சமயத்தில் விசேஷ நாட்களாக, ஏதேனும் ஒரு மறக்க முடியாத நாட்களாக இருக்கிறவர்களுக்கு பரிசுகள் வரக்கூடிய நாளாக இருக்கும்.
ரொம்ப நாள் சேர்த்து வச்சிருக்கிறது மூலமா ஒன்று நமக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிக்கிறது இல்லை மற்றவாளுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறது. இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க, வீடு அல்லது வேலை வாய்ப்பு அல்லது தொழில் ஸ்தானங்களில் இடமாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க. சில நேரம் யோசிச்சு உட்காந்துருப்பேன், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சம்பாதிச்சோம், இனிமேல் என்ன சம்பாதிக்க போகிறோம், இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா முந்தியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக பேசினா கூட அதை எடுத்துகிட்டு இருப்பேன், அதை உங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டுருப்பேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது, பாசிட்டிவாக பேசுகிற வாட்டை மட்டும்தான் உட்கார்றது, நெகட்டிவாக பேசுகிற வாட்டை உட்கார்றதே கிடையாது. இது போனால் அடுத்தது அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கவலையே படாதீங்க, நிச்சயம் நல்ல முயற்சி பலன்களை தரும். நம்ம செய்த நல்லது என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும்னு வாங்க, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயம் கை கொடுக்கும். வயதானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றியான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ யதார்த்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனசு போகும். இதெல்லாம் நடக்குமா, நம்ம என்ன பண்ண போகிறோம், கடன் வாங்கிட்டோமே, வீடு கட்டணமே, அதாக்குமே, இதாக்குமே, இப்படி ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது, இப்படி பல்வேறு விஷயங்களை நோக்கி, அதான் எதிர்காலத்தை பற்றி நினைக்கணும், ஆனால் எதிர்காலத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிகழ்காலத்தை பற்றி நினைக்கணும், நிகழ்காலத்தை மட்டுமே நீங்கள் வந்து பயந்துன்னு இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும். ஆக இன்றைய தினத்தில் இந்த மாதிரி யோசனைகள் வரும், இதை பைபாஸ் பண்ணி உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தும். இறைவனுடைய வழிபாடு இது அத்தனைக்கும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இரவு நேர பிரயாணத்தில் வேகமாக ஓட்டுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு வைங்களேன், அது மற்றவாளுக்கு பிடிக்கலைன்னா அது பகையாக மாறும்னு சொல்லுவாள். ஒருவேளை நம்ம வளர்ச்சி அடைஞ்சுட்டே போகிறோம், அப்போ அவளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக கோபங்கள் வரும், இன்னும் அடுத்த நிலைக்கு வளர்ச்சி ஆகும். உங்களை பற்றி பின்னாடியெல்லாம் பேசுவாள், இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்கள் வளர்ச்சியாக, உங்களை பற்றி பேசுகிறத நிறுத்திடுவாள், இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறேன்னு வைங்களேன், அப்போது சரி இவாட்ட நம்ம ஒத்து வராது, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. ஆக உங்களுடைய வளர்ச்சி, உங்கள் மனசில் தோணக்கூடிய அந்த விஷயம், உங்களுடைய தொழில், இதை நோக்கி பிரயாணம் பண்ணுங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நிறைய காரியம் தட்டி போனதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். சில நேரங்களில் நம்மளே நம்மளுடைய தடங்களுக்கு காரணமாக இருப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய தடங்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம குறிக்கோளாக இருந்துட்டோம், இதில் ஜெயித்தே ஆகணுங்கிற எண்ணம் வந்துடுது, 1000 தோல்வியை கண்டாலும் ஜெயித்தாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அடுத்து 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 உங்களுடைய வேகத்தை கூட்டிகிட்டே இருக்கு. எப்படியோ சம்பாதிச்சாகணும் சார், முந்தியெல்லாம் டக்கு டக்குன்னு பணம் வரும் கையில் நிற்கும், இப்போ சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவாயிடுறது, இவ்வளோ இருந்தாலும் பத்த மாட்டிக்கிறதே, நம்மளை ஒரு வேளை நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கா, முன்னாடி நல்லது பேசுகிறா பின்னாடி போய் ஏமாத்துறளோ இப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் அப்பப்போ வரும். அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையின் பேரில் உங்களுடைய முயற்சிகளை முழுசாக வைப்பீங்க, நம்பிக்கை வீணே போகாது, நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில். சில நேரம் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். உணவு சம்பந்தமான தொழில், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான, ஆன்லைன் கிளாஸஸ் சம்பந்தமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். தோணினதோடு இல்லாமல் முறைப்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்கள், பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நடக்காதுங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் நிச்சயம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகுங்க. நிறைய விஷயங்களில் நீங்கள் செய்த சில காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிக்கும், அதே சமயம் இஷ்டதெய்வ வழிபாடு,
சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள். ஒவ்வொரு காரியத்தில் பணம் வருமானம் இழப்பு இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா நமக்கு என்னடா உழைச்சதுக்கேற்ற ஊதியம் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதையும் தாண்டி வரும், கவலைப்படாதீங்க. கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, தங்கம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஆரோக்கியங்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். என்ன சார் இது ஆரோக்கியங்கிறது? இப்போ தான் எனக்கு முடியறதே கிடையாது, முந்தி இருந்ததுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பரவாயில்ல. நிறைய மருத்துவம் மருந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவா கொஞ்சம் கொஞ்சமாக தேடுறதுக்கு வாய்ப்புகள். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கோம், அது கூட்டு தொழிலாக இருந்துருக்கு, கவலையே வேண்டாம், தாராளமாக பண்ணலாம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில திட்டங்கள் நீங்கள் யோசித்து வச்ச காரியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அழகாக பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிலம் பல வர்ண நிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. விருச்சிகராசி அன்பர்களே, சில நேரம் பார்த்தீங்கன்னா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. தாய் தந்தையர் அவங்களுடைய நலனில் அக்கறை எடுப்பீங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அந்த பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான உடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசினியர்களே, சில நேரம் வரவு உண்டு, சில நேரம் ஓய்வெடுத்து இந்த காரியத்தை பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிட்டு இருக்கும். தப்பே கிடையாது. மூலம் பூராட நட்சத்திரத்தில் இருக்குது. இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யாரையா பற்றி பேசுகிறேல் ஃபோனில் பேசாதுங்க. யாரையா பற்றி பேசுகிறேல் அவள் முன்னாடி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதுங்க. யாரையா பற்றி பேசுகிறேல் அவள் இல்லாத போது அதை பற்றி பேசாதீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்களில் பேச்சில் கவனம் தேவை. சில நேரங்கள் ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுவோம், அப்படி விடவே விடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறது, அவள் சொன்னதுக்கு நம்ம திருப்பி சொல்கிறது, இது வேண்டவே வேண்டாம். ஏன்னா சில நாள் நட்சத்திரங்கள் நமக்கு உகந்ததாக இருக்கும், உகந்தது இல்லாமல் கூட இருக்கலாம். ஆக இன்றைய தினத்தில் இறைவனுடைய நாமம் உங்களுக்கு துணை நிற்கும். சுவாமியினுடைய நாமத்தை சொல்ல 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 அற்புதமான பலன்கள். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, உழவார பணி பண்ணுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, அப்பப்போ யதார்த்த தடங்கள், அதையும் தாண்டி நம்ம ஜெயித்துருவோம் ஜெயித்துருவோம் ஜெயித்துருவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு, அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், நம்ம நிச்சயம் ஜெயித்துடுவோம். இருப்பினும் ஆரோக்கியத்தை சம்பந்தமான பயங்கள் மனசில் இருக்கும். என்ன பண்ண போகிறோமோ ஒன்றும் எல்லாம் சரியாகும். கவனம் என்பது தேவை. சில முயற்சிகள் நல்ல பலன்கள், நிறைய விஷயங்களில் பணம் சேர்த்துடும், ரொம்ப நல்லது தான். ஏன்னா பின்காலத்தில் நமக்குன்னு உதவி என்ன? பணம் தான். அதை நம்ம சேர்த்திக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் இவள் அப்படி சொல்லிட்டா, இவள் இப்படி சொல்லிட்டா, யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், என்ன மனநிலையிலிருந்து சொல்கிறாங்கிறது மட்டும் பாரு, மற்றபடி ஒன்றும் கவலைப்படாது. மகர ராசி என்பர்களுக்கு புதுசாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நினம் பல வர்ண நினம். வழிபாட்டுக்குண்டானதையும் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் வெற்றி இருக்கும், அதே சமயத்தில் அந்த வெற்றியை கொண்டாட முடியாது, என்ன போப்பா அப்படிங்கிற சில யதார்த்த விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு பண்ணாலும் இவ்வளவு செஞ்சாலும் அவா காரியத்தில் இருக்கா, காரியத்துக்காக மட்டும் நம்மகிட்ட பேசுகிறாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருக்கும், அதே மாதிரி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பிஸ்னஸ் மேனாக இருந்துருக்கோம், எல்லாம் சம்பாத்தியம் பண்ணியாச்சு, எல்லாம் இருக்குது சார், ஆனால் மனசில் ஏதோ போட்டு உறுத்துறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இறைவன்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. தியானம் மன தைரியம், மன மாற்றம், மனதில் உறுதி, எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்குள்ளே கொடுத்துருங்க.
நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன், யோகா கற்றுப்பேன். அதே சமயத்தில் புதுசான விஷயங்கள்லாம் இன்னும் ஆர்வத்தோடு கற்றுப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தக்ஷாமுத்சவம் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் மீனராசி அன்பர்களே, ஒரு வார்த்தை நம்மவும் பேசக்கூடாது, மற்றவாள் நம்மளை பேசக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு பெருமை சேர்த்து வச்சிட்டோம், பெயர் சேர்த்து வச்சிட்டோம், முயற்சி இருக்குது, இது அத்தனைக்கு தடங்களா இந்த வார்த்தைகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கணும், விடாமுயற்சி வெற்றி எடுத்துடும். பெரிய சந்தோஷமான நாள், புதிய வரவுகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலது நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வரும், கண்டுக்கவே பண்ணுறாங்க. நல்லது செய்யும்போது கெட்ட பேர் வரதான் செய்யும். அதையும் தாண்டி முயற்சி எடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாவளங்கள் பார்த்துட்டங்க. அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. இது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஒரு அற்புதமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அதாவது நிறையா திருஷ்டிகள் இருக்கும், நிறையா பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும். நிறையா பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மன சங்கடங்கள் இருக்கிறவா இருந்துருப்பா. இதிலிருந்து எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும், என்னை சுற்றி இருக்கிறது என்னன்னே தெரியல, பெரிய மன கஷ்டங்களும் என்னை பிடிச்சி வாட்டு எடுக்கிறது, இதுலேருந்து எனக்கு மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இது ரொம்ப உகந்தது. கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க, ஜலத்தை அந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்த ஜலத்தை அதில் விட்டுக்கோங்க. நல்லா பார்த்துட்டேன்னா நீங்கள் சந்தனத்தை கரைச்சிங்கன்னா எப்படி இருக்கும் குழ குழன்னு, அந்த மாதிரி குங்குமத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை கரைச்சி வச்சுட்டு அந்த குங்கும இதுக்கு வந்து சந்தனம் குங்குமம், அந்த பாத்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த சந்தனம் குங்குமம் எட்டதுக்கப்புறம் மகிஷாசுர மர்த்தினியை மனசில் நினச்சிட்டு அரளி புஷ்பம் ஒரு 54 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 16 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டு மகிஷாசுர மர்த்தினியை மனசில் வேண்டிட்டு ஒவ்வொரு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புஷ்பத்தினால அர்ச்சனை, எதில் அர்ச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குங்குமம் இருக்குது பத்தில, அந்த குங்கும கிண்ணத்தில் உள்ளேயே போடலாம். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு அர்ச்சனையை முழுசாக பண்ணிட்டதுக்கப்புறம் தூபம், அதுக்கப்புறம் தசாங்கம் சாம்பிராணி போட்டுக்குவோம். சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி நெய்வேத்தியம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி வச்சு சக்கரை பொங்கல் வைக்கிறன்னா 2 அதிலிருந்து 1 மடங்கு அல்லது 2 மடங்கு ஜாஸ்தியாக இனிப்பு சேர்க்கணும், அதாவது வெள்ளத்தை மண்ட வெள்ளத்தை சேர்த்தணும். அப்படி சேர்த்து நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து அந்த குங்குமத்தை நம்ம கொண்டு போய் எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல விட்டுடுறது. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 3 முக்கம் சொல்லுவான், அந்த இடத்துல அதை விட்டுடலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா பாத்திரத்தை வெளியிலேயே வச்சு நல்லா கழுவி கை கால்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணும். எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணாலும் அதையும் தொடச்சிடணும். இப்படி இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் தெரியும். தீராத மனக்கஷ்டங்கள், திருஷ்டி, இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ விதமான நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த அற்புதமான வழிபாடு, விசேஷ வழிபாடு, தாந்திரீக வழிபாடு இதை செய்து பாருங்கள், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷேர். வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.